தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஆட்டுக்கடைகள் புகுந்து ஆடுகளை திருட முயன்றபோது ஏற்பட்ட மோதலில் திருட சென்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியைச் சேர்ந்த வடிவேல் இருவரும் இவரது நண்பரும் தென்காசி மாவட்டம் நாச்சியார்புரம் பகுதியில் ஆட்டுக்கடை அமைத்து ஆடுகளை மேய்த்து வந்தனர். நேற்று இரவு நெட்டூரை சேர்ந்த முத்து பாண்டியும் அவரது நண்பர் பார்த்திபன் உள்ளிட்ட 6 பேர் கும்பல் ஆட்டுக்கடைகள் புகுந்து ஆடுகளை திருட முயன்றுள்ளனர். இதை கண்ட வடிவேல் அவர்களை எதிர்த்து போராடியுள்ளார். அப்போது வடிவேல் தாக்கப்படவே தப்பி ஓடி சென்ற செல்போன் மூலம் தனது உறவினர்களை அழைத்துள்ளார். உடனடியாக வீச்சரிவால் உருட்டுக்கட்டைகளுடன் ஆட்கள் வந்ததால் அந்த இடம் போர்க்களமாக மாறியது. முடிவில் ஆடு திருடி சென்ற முத்து பாண்டி அரிவாள் வெட்டு உடல்களை கொடுத்து உயிரிழந்தார். அவரது நண்பர் பார்த்திபன் படுகாயம் அடைந்தார். மற்றவர்களையும் தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது.